திருவள்ளூர் அருகே அவதூறாக பேசிய காவல் ஆய்வாளர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட துணை கண்காணிப்பாளர் அலுவலகத்தை பெண்கள் முற்றுகையிட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. திருவள்ளூர் மாவட்டம் சோழவரம் அருகே விநாயகர் சிலை கரைப்பின் போது இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. இதில் 15 பேர் படுகாயமடைந்தனர். இது தொடர்பாக 5 பேரை போலீசார் கைது செய்துள்ளனர். இந்நிலையில் திருநிலை கிராமத்திற்கு மீஞ்சூர் காவல் நிலைய ஆய்வாளர் செந்தில் விசாரணைக்காக சென்றுள்ளார். அப்போது காவல் ஆய்வாளர் அந்த பகுதி பெண்களை அவதூறாக பேசியதாகவும் அவர் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி மாவட்ட துணை காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு பெண்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். சதுர்த்தி அன்னைக்கு நாங்கள் விநாயகரை கரைச்சிட்டு நாங்கள் திரும்பி வீட்டுக்கு வரும்போது பசங்களை பிடிச்சி திருமுள்ள வாயில் இருந்த பசங்களை வந்து அடிச்சிருக்கிறாங்க. அடிச்சிட்டு அவங்கள 3 பேர் ஹாஸ்பிட்டலில் சேர்த்து வச்சிருக்கிறோம். 7 பேர் அவங்க பிடிச்சின்னு போயிட்டு இருக்கிறாங்க சார். அடித்த எங்கள் மேலேயே வந்து மீஞ்சூர் போலீஸ்காரங்க வந்து எங்களையே பிடிக்கிறாங்களே தவிர அவங்க மேலே எந்த நடவடிக்கையுமே எடுக்கலை. டிஎஸ்பி ஆஃபீஸுக்கு நாங்கள் வந்திருக்கிறோம் சார். ஆனால் மனு கொடுத்துருக்குறோம், எங்கள் அவங்க மேலே தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். அப்படி நடவடிக்கை எடுக்கலைன்னு சொன்னால் நாங்கள் மேலே என்ன பண்ணணுமோ, நான் போராட்டம் பெரிய போராட்டம்